பேலஸ்லேருந்து கிளம்பி ஜூ என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸு, ரெண்டு ஆளுக்கு வந்து 200 ருபீஸ் ஜூக்குள்ளே போகிற என்ட்ரி. சப்போஸ் நீங்கள் வீடியோ கேமராலாம் எடுத்துகிட்டு வரீங்க அதுக்குன்னா அப்படின்னா அதுக்கு தனியாக காசு. இதுதான் ஜூக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. மொத்தம் இந்த ஜூ வந்து 150 ஏக்கர்ஸில் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா ரேர் ஸ்பீசிஸுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே ஜூக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். உங்களுக்கு இங்கே ஒரு வித்தியாசமான பறவை இருக்குது. இந்த பறவையை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா செம்மையாக இருக்கா? இதுக்கு பேர் வந்து கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்னு சொல்லி சொல்கிறாங்க. அவுல்ஸ், அவுல்ஸ் இருக்குது. எத்தனை பேருக்கு அவுல்ஸ்ன்னு சொன்ன உடனே ஹாரி பாட்டர் ஞாபகம் வராங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் அப்படி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், வெள்ளை மயில் இருக்குது. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஜூவில் வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குது. பட் வந்து எல்லா அனிமல்ஸையுமே வந்து என்னால் கவர் பண்ண முடியாது. எதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாக்டிக்காக கொஞ்சம் ரேரான ஸ்பீசிஸாகட்டும் எனக்கு தெரியுதோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், இங்கேயுமே இருக்குது. வேறு பார்க்கறது செம்மையாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து லெஸ்ஸர் அர்ஜென்ட் ஸ்டாக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே ஒருத்தனை பாருங்கள், நின்றுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியிலேயே வந்து பல வகையான கிளி வச்சுருக்காங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், எங்க மேலே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இவன் வந்து ஆப்ரிக்கன் கிரே பேரட்டான். 70 வருஷம் வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பானான். அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம்னா இவங்க வந்து சன் கான் கியூர்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காங்க பேர். இவனும் வந்து 25 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்வானா. இப்படி இங்கே வந்தோம்னா நம்ம வெள்ளையாக ஒருத்தர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின்போ லோரிக்கெட். அங்கே ரெயின்போ கலரில் அதோடய தலையிலேருந்து அப்படியே உடம்பு வரைக்கும் அப்படியே வருது. ரொம்ப நேரமாக வந்து யாரோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா இங்கே ஒருத்தன் கத்திட்டு இருக்கா பாருங்க. அவங்க கத்துறதுனால இங்கே எல்லாருமே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சம் வாழை விடுங்கடா சாமி, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். கைஸ் ஜங்கிள் புக்கில் வர குரங்கு இங்கே பாருங்க, இங்கே இருக்கு. படத்தில் எவ்வளோ சேட்டப் பண்ணிட்டு இருந்தது வந்து இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம். த கிரேட் இந்தியன் லெப்பர்ட் இங்கே பாருங்க, எவ்வளோ கேஷுவலாக கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கு. அங்கே பாருங்க, எவ்வளோ மெஜஸ்டிக்காக ஒரு உட்காந்துட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஃப்ரேம் வந்து என்னால் இந்த ஃப்ரேமை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது. அவ்வளோ கம்பீரமாக உட்காந்துட்ருக்கு பாருங்க. டைகருக்கு பேர் வந்து தாராவாம். 2014 வந்து பிறந்திருக்கு பாருங்களா. பேர் சொன்னோடனே அப்படி எந்திரிச்சு பார்க்கலாம். புளியை பார்த்த கையோடு இங்கே வந்து நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோன்னா நம்ம சூர்யா சாரை தான் பார்க்க வந்திருக்கோம். எங்கே இருக்காருன்னு தான் தெரியல. நீங்கள் எது வீடியோவில் எங்கேயா ஸ்பாட் பண்ணிங்க அப்படின்னா சொல்லுங்கள். அங்கே அவர் தூங்கிட்டு இருக்காரு பாருங்கள். இந்த பக்கம் யாரும் இல்லையாட்டுக்குது. செம கூட்டமாக இருக்குது கைஸ். அங்கே இருக்காங்க பார், இங்கே பாருங்க. இங்கே ஒருத்தர் ஜாலியாக படுத்து தூங்கிட்டுருக்கான். அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே பாருங்கள் ஒரு ஃபீமேல் டைகர் வந்து நடந்துகிட்ருக்கு. ஃபீமேலா மேலா? இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்கள் மைசூர் பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்து முடிச்சுட்டு வந்தோம்னா லயன் டெய்ல்டு மங்கி அப்படின்னு சொல்லி ஜூ ஸ்பீசிஸ் இருக்குது. இதே நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
அந்த தலைய பாத்தீங்கன்னா அந்த மேல் லயனுக்கு இருக்க அந்த பரு மாதிரியே எப்படி இருக்கு. சிம்ஹ வாலன் குரங்கு. இங்க பாருங்க பாபூன்ஸ் குரங்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிறுத்தை இருக்கு. தெரியுதா? ஆமா சிறுத்தை இருக்கு. சிறுத்தையா புதியா? சிறுத்தை தான், சிறுத்தை தான், சிறுத்தை தான் இருக்கு. அப்படியே அங்கே சிறுத்தையை பார்த்த கையோடு இங்கே வந்து பார்த்தோம்னா ஜெய்ஜான்டிக்காக இருக்கும் ரைனோசரஸ் கொம்பு வச்சுக்கிட்டு. இங்கே ஒருத்தர் இருக்கான், அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான். பாருங்க திரும்புகிறான். இங்க பாருங்க இங்க ஒரு சிறுத்தை இவ்வளோ க்ளோஸ்ல. டேய் பாருங்க செம்மையா இருக்கு. அது நடக்கிற ஸ்டைலே வந்து வித்தியாசமா இருக்கு. அங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இந்த சைடு அப்படியே பார்த்தோம்னா நமக்கு ஜீப்ராஸ் இருக்கு. இந்த மொத்தம் அஞ்சு இருக்கு. வேற எங்கேயாவது அங்கே பார்த்தீங்கன்னா நரி கிரே உல்ஃபுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர். பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக சுற்றிட்டுருக்கு. நான் பார்த்ததுலேயே இங்கே ஆக்டிவாக இருக்கிறதுல வந்து இந்த இது மட்டும்தான். சிங்கம் புலி கரடி எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்குது. இந்த கிளிக்கப்புறம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறது வந்து இந்த நரிங்க மட்டும்தான். ஜாலியாக விளாண்டுருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காட்டு நாய் இருக்குது பாருங்களேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டியோடு விளாண்டுட்டுருக்கு. இதுவும் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக நரியாட்டமே தான் இருக்குது. அப்படியே காட்டு நாயை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வந்தால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மான் இருக்குது. இவ்வளோ மான ஒரே இடத்துல வந்து நான் பார்த்ததே இல்லை. நம்ம இப்போ சுப்பிரமணியை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். ஐநா அங்கே ஒருத்தர் இருக்கான், இந்த இடத்துல ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் காட்டெருமை இருக்குது. இவ்வளோ க்ளோஸில் இருக்குது காட்டெருமை. இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒட்டையும் கொடைக்கானலில் பார்த்துருக்கேன். ரோட்லேயே இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன் இது அங்கே படுத்துருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அந்த மரம் அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அந்த லாஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அனிமல்னால் அது எலிஃபண்ட் தான். அது இங்கே இருக்க பாருங்கள். அங்கே பாருங்க ஒரு ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய தந்தம் வச்சுட்டு ரொம்ப வயசான இணையாட்டுக்குது. ஆனால் என்னென்னா அது வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கு. இந்த பக்கம் திரும்புமான்னு தெரில. லயன் கிங் படத்தில் ஒரு ஒரு சில அனிமல் வந்து க்யூட்டாக அப்படி எட்டிகிட்டு பார்க்க தெரியுமா பொந்தல் இருந்து வந்து அந்த அனிமல் தான் இது. இது பேர் என்னன்னு தெரியல. பார்க்கவே செம்மையாக இருக்கு. பேக் சைட் பார்த்தோம் இல்லையா அந்த ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்டு, அதோடய ஃப்ரண்ட் சைட் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கவே. இங்கே வேறு ஒரு விதமான ரைனோசரஸ் இருக்குது. இது அதோட பிரீட்லேயே வேறு ஒரு பிரீட்னு நினைக்கிறேன். அதில் எதுலேயுமே கொம்பு இல்லை. பாருங்க பிளாக் சீட்டா. கங்காரு இப்போடையும் பிளாக் பேந்தரையும் பார்க்க வந்திருக்கோம். அங்கே பாருங்க வரானா பிளாக் பேந்தர். ஜூ கீப்பர் எதாவது அது கூட விளையாண்டுருக்காரு. அங்கே பிளாக் பேந்தர் இங்கே பாருங்க இங்கேயே இருக்கு. நான் ரொம்ப நேரமாக எக்ஸைட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அனிமல் ஜிராஃபி ஒட்டகச்சிவிங்கி பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு. இந்த இடத்துலையுமே இருக்கு பாருங்களேன்.
அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து மேலெலாம் வந்து ஃபுட்டு வச்சுருக்காங்க. இப்போது பா ஜூலேருந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான் இந்த மைசூர் சீரீஸோட ரெண்டாவது வீடியோவாக இது இருக்கும். மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியல, ஏன்னா வந்து ஃபுல்லாக அனிமல்ஸாக இருக்குது, சின்ன குழந்தைங்களாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நீங்களும் இந்த மாதிரி எக்ஸைட் ஆகிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இதை எல்லாமே வந்து பார்க்கலாம். பட் என்னென்னா நிறைய இடத்துல வந்து குரங்கு வச்சுருக்காங்க, மான் வச்சுருக்காங்க, முதலை வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அனிமலை பார்க்குறீங்க அப்படின்னா அதே அனிமல் தான் வந்து திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், மைசூர்லேருந்து அவ்வளோதான், நாங்கள் திரும்ப சாப்பிட்டுட்டு கிளம்புறதான் நைட்டு. இதுக்கப்புறம் எந்த பிளானும் இல்லை. ட்ரிப்போட எக்ஸ்பென்ஸை வந்து நான் கீழே வந்து நான் ரூம் போயிட்டு மொத்தமாக வந்து கீழே நான் போடுறேன் நானே எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ ஒய்பி, பை.